அகிலம் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் கேசாவில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் வடக் இஸ்ரேல் எல்லையிலும் அண்மைய சில நாட்களாக மோதல் தீவிரம் அடைந்திருக்கின்றது குறிப்பாக லெபனானிலிருந்து கிஸ்புல்லா தொடர்ச்சியாக நடத்தி வரும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக வடக் இஸ்ரேல் முழுவதும் மிக கடுமையான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் உளவு நிலையங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ காவலரங்கள் தொடர்ச்சியாக கிஸ்புல்லாவினால் சக்திமிக்க ஏவுகணைகளைக் கொண்டு தினசரி தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றது குறிப்பாக புர்கான் ஏவுகணை ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணை மற்றும் அதிநவீன துல்லிய ஏவுகணைகளை கொண்டு கிஸ்புல்லா நடத்தும் தாக்குதலை அயன் அயன்டோம்களால் கூட தடுக்க முடியாத சூழ்நிலையில் வடக்கு ஸ்டில் லெபனானில் ஒரு முழு அளவிலான போர் இந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தெற்கு லெபனானுக்குள் தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற இஸ்ட்ரேலிய விமானப்படையின் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை வீழ்த்தியிருப்பதாக கிஸ்புல்லா செய்தி தொடர்பாளர் தற்பொழுது உத்தீர்வமாக அறிவித்துள்ளார்கள் தெற்கு லெபனானின் வாடி அல் உசியா என்ற பகுதியில் ஸ்டேலிய ஹெலிகாப்டர் தாக்குதலை நடத்துவதற்காக சென்ற வேளை பொருத்தமான வான் பாதுகாப்பு ஆயுதங்களை கொண்டு கிஸ்புல்லாஸ் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றன நேற்று முன்தினம் ஸ்டேலிய ட்ரோன் ஒன்றை கிஸ்புல்லாஸ் சுட்டு இருந்த சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேலிய ஹெலிகாப்டர் ஒன்று லெபனானுக்குள் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை ஸ்டேலிய வான்படைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஈரானிலிருந்து அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் பல்வேறுபட்ட நவீனரக ஏவுகணைகள் கிஸ்புல்லாவுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டதாக அமெரிக்காவினுடைய சிஐஏ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது புதிய வகை ஆயுதங்களால் கிஸ்புல்லா ஸ்டேலிய ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதான அறிவிப்புகள் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே லெபனான் ஸ்டெயில் இடையிலான மோதல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாவின் இந்த தாக்குதல் வடக்கு ஸ்டேலில் மேலும் தீவிரமான பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்ச்சியாக பிராந்தியத்தில் நடைபெறும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி